புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள் தரமற்றதாகவும் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கடந்த வாரம் அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி சந்தித்து புகார் அளித்தார். இந்நிலையில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள லேப்டாப்பிற்கு பதிலாக அதற்குரிய பணத்தை மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். இந்த லேப்டாப்பு பணத்தையும் சைக்கிளுக்கும் அதுக்குரிய பணத்தை வந்து வங்கிக் கணக்கில் வந்து பிள்ளைகளுடைய பேரில் வந்து செலுத்தணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் கடிதம் கொடுத்துக்கிறோம். ஏற்கனவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரெயின் கோட்டு, செருப்பு, ஸ்கூல் பேக் இதுக்கெல்லாம் கூட பணம் தரல, அதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம். அரிசி கூட நீங்கள் வந்து கொடுக்காம பணம் தான் கொடுக்குறீங்க, துணிமணி கொடுக்காமல் பணம் தான் கொடுக்குறீங்க, பொங்கல் பரிசு கொடுக்காம பணம் தான் கொடுக்குறீங்க, இன்னும் பல விஷயங்களில் வந்து பொருள் கொடுக்குறதில்ல, துணி தான் கொடு, அதுக்கு பதில் வந்து பணம் தான் கொடுக்குறீங்க. அப்போ மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைக்கு நேர்மாறாக இந்த புதுச்சேரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிஜேபி சார்ந்த அமைச்சர்களுடைய செயல்பாடும் இங்கே இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடும் தலைமைச் செயலருடைய அவருடைய செயல்பாடும் இருக்குது என்பதை அதிமுக நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துறோம். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்திருக்குது என்பதை ஆதாரப்பூர்வத்துடன் எங்களால் நிரூபிக்க முடியும். இதனால தான் நாங்கள் வந்து முதலமைச்சரிடம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் கட்டப்பேர் வரக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த 24,000 பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு 25,000 பணத்தை கொடுத்துருப்போங்க பேங்க்கில், நீங்கள் செலுத்திட்டால் பிரச்சனையே கிடையாது. அவங்க லேப்டாப் கட்டாயமாக வாங்க வேணும், டெய்லி வந்து ஸ்கூலுக்கு வரும்போது லேப்டாப் எடுத்துன்னு வரணும், அதை உறுதி செய்ய வேண்டியது அங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமைச் செயலருடைய கடமை பொறுப்பு. இதில் இப்படி பண்ணால் எங்கே தப்பு நடப்போகுது? ஒரு லேப்டாப் நல்ல லேப்டாப் 40,000 கூட விற்கும், வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 5,000 அதிகம் போட்டு கூட அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீ வந்து என்கிட்ட லோ கண்டிஷனில் 25,000 நாங்கள் இதான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து தகர டப்பா வாங்கி வச்சுன்னா அதை வச்சு தான் பிள்ளைங்க யூஸ் பண்ணணுமா? ஏன் பிள்ளைங்க மேலே திணிக்கிறீங்க? ஏன் திணிக்கிறீங்க? மக்களுடைய வரி பணம் இல்லையா? 60 கோடி எங்கேருந்து வருது? ஜனங்க பணம் தானே. அதே முறைகளை ஏன் செலவு பண்ணுறீங்க? முறையாக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறோம்.